அன்பான நேயர்களே, அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பல பேர்த்துக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பணக்காரனாக இருக்கானே, எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படணும், இப்படிப்பட்ட கேள்விகள் நிறையா பேர்த்துக்கு ஜோதிட ரீதியாகவும் இருக்குது, ஆனால் குழப்பமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இது அமையும். அப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால், ராசியை பொறுத்து இந்த அமைப்பு வராது. ரிஷப ராசியில் பிறந்தவங்க, இல்லை கடக ராசியில் பிறந்தவங்க, கன்னி ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், கன்னி ராசியில் பிறந்தவங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க தெரியுமா, மீன ராசியில் பிறந்தவங்க எத்தனை பேர் பெரிய லெவலில் இருக்காங்க, எத்தனை பேர் அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க இருக்கான். அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ராசியை பொறுத்த மட்டும் கிடையாது, லக்னத்தை பொறுத்தது, லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பொறுத்தது, லக்னத்துக்கு நான்காம் இடத்தை பொறுத்தது. இந்த லக்னம் உங்கள் ஜாதகத்தில் தமிழில் எல்லான்னு போட்டிருப்பாங்க. இந்த லக்னம் லக்னத்துக்கு அடுத்தது இரண்டாம் இடம், நான்காம் இடம் மற்றும் பத்தாம் இடம். இது எதுக்காக இந்த இடங்களை சொல்கிறேன் அப்படின்னா, லக்னம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை பொறுத்து இப்போ லக்னம் அமையும். லக்னம் அமையிறது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் ஒழுங்காக இருக்கணும். இரண்டாம் இடம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். தனம் அப்படிங்கிறது வருமானம், குடும்பம் உங்களுடைய குடும்பம், வாக்குங்கிறது வார்த்தைகள். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளே நாராசமாக இருக்கும், காதில் கேட்க முடியாது, எல்லா விதமான தவறான வார்த்தைகளையும் பிரயோகிப்பாங்க. அவர்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தா வருமானம் கொட்டும், ஆனால் அந்த வருமானம் வந்து அதனால் அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. 10 லட்சரூபா இந்த பக்கம் வரும், 10 லட்சரூபா இந்த பக்கம் போகும், எதுக்கு வருது எதுக்கு போகிறதுனே தெரியாது. யாரோ ஒருத்தர்கிட்ட இவங்க ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இவங்களை ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த இடத்துல இல்லை ஒரு ரெண்டு பேர் ஏமாற்றுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இரண்டாம் இடம் சரியாக இல்லை அப்படின்னா, இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கக்கூடாது, இரண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, இரண்டாம் இடத்து அதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது, இரண்டாம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்ததுன்னா பணம் வருமானம் ஏற்பதில், வருமானம் சம்பாதிப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது நஷ்டம் ஏற்படும். நஷ்டம் ஏற்படுறதுக்கு விரயஸ்தானமும் சம்பந்தப்படுது. அதனால் 12ஆம் இடம் லக்னத்துக்கு முந்தின இடமும் சாதகமாக இருக்கணும். எல்லாமே ஒரு ஜாதகத்தில் சாதகமாக இருக்குமானு கேட்டால் எல்லாமே இருக்காது, 50% தான் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அந்த பேலன்ஸ் 50%ஐ நீ எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பக்குவப்படுத்தி மேலே கொண்டு வரோம், நம்ம எப்படி நம்மளை பக்குவப்படுத்தி மேலே கொண்டு வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டுமே தான் இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கலை, ஆனால் அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுங்கிறது இன்னொரு கலை. ஆனால் அந்த காப்பாற்றிக்கிறத விட அந்த பணத்தை சம்பாதித்த பணத்தை நல்ல விதத்துக்கு செலவு பண்ணுறதுங்கிறது வந்து இன்னொரு மாபெரும் பெரிய கலை. பணம் சம்பாதிக்கிறது யார் வேணால் சம்பாதிக்கலாம், அதை காப்பாற்றிக்கிறது கூட ஈஸி, ஆனால் அதை நியாயமான வழியில் செலவு பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் தப்பான வழியில் பார்க்குறவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தப்பு பண்ணுறவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் நல்லா இருந்தவன் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவான், அண்ணன் நல்லா இருப்பான் ஆனால் தம்பி கஷ்டப்படுவான். என்ன காரணம்னா, போன ஜென்மத்தில் பணத்துக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டான், உறவினர்களுக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டான், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டான், செய்யாமல் இருந்திருப்பான். இப்பொழுது அந்த தவறுகளை செய்யாமல் இருந்தார் இருந்தீர்கள் என்றால் பணம் உங்களிடம் தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சரி சார், எங்கக்கிட்ட நாங்கள் பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன, அந்த பணத்தை கொண்டு வரத்துக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு கேட்டால் சில வழிகள் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு வழியை நான் சொல்கிறேன், மந்திரபூர்வமாகவும் சொல்கிறேன், காரியபூர்வமாகவும் சொல்கிறேன். மந்திரபூர்வமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். சார் இது கஷ்டமான விஷயம் சார், நான் நைட்டு படுக்கிறதே 2 மணிக்கு தான் படுக்கிறேன். 2 மணிக்கு படுக்கிறீங்கன்னா இப்போ தப்பான வழியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏர்லி டு பெட், இங்கிலீஷ்காரன் சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் சொன்னால் எவனும் கேட்க மாட்டோம், இங்கிலீஷ்காரன் சொன்னால் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், அதாவது படுக்கிறதுக்கு சீக்கிரம் போய் படுத்துக்கோ, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டால், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் நாளை அந்த நாள் 24 ஹவர்ஸை அழகாக பிளான் பண்ணிக்கலாம்.
அழகாக பிளான் பண்ணும்பொழுது காலங்காத்தால் எழுந்திரிச்சிட்டேன், 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 7 மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிளான் போட்டு பண்ணுங்கள். முதல் ஒரு 21 நாள் கஷ்டமாக இருக்கும், 21 நாள் இந்த பிளான் அப்படியே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானிங்கே உங்கள் வாழ்க்கையின் தின வேலையாக மாறிடும். இட் பிகம்ஸ் எ ஹேபிட். உங்களுக்கு ஹேபிட்டாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹேபிட்டாக மாறிடுது அப்படின்னா தவறுகள் செய்ய மாட்டீங்க. தவறுகள் செய்யாமல் இருந்தால் நேர் வழியில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்திப்பீங்க. சரி சார், இதெல்லாம் ஓகே, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம்னு மகாபாரதத்தில் பீஷ்மர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு தர்மருக்கு, அதாவது யுதிஷ்டர் பாண்டவர்களின் தலைவனான யுதிஷ்டருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு வார்த்தையை, ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கார். அது ஸ்லோகம், அதாவது விஷ்ணுவின் 1000 நாமங்கள்னு பேர். இதை தமிழில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தமிழில் சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிறத அப்படியே சொன்னால் அதனுடைய வீரியம் ஜாஸ்தி. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் பண்ணலாம். இதை பண்ணினா உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வருமானம் வரும் வழிகள் உங்களை தேடி வரும். சார், எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் வாயில் நுழையாது சார், நான் வந்து எனக்கு சுத்தமான வார்த்தைகள் வராது. தப்பு கிடையாது, உங்களால் சொல்ல முடியலையா? யூடியூப்பில் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற பல பேர் பாடின அந்த ஸ்லோகங்கள் இருக்குது. யாராவது ஒருத்தர் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா பாடியிருக்காங்க, அவங்க காஞ்சி மகாபெரியவருடைய உத்தரவின் பேரில் அதை பாடியிருக்காங்க. அந்த பாட்டை நீங்கள் தினமும் கேட்கலாம். அப்படி சப்போஸ் உங்களால் அதையும் கேட்க முடியல அப்படின்னா, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 2 ஸ்லோகம் இருக்குது, 2 லைன். அதை மட்டும் சொல்கிறேன். இதை எனக்கு ஒரு மகான் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இது. இந்த 2 லைன் தினமும் சொல்லிட்டு வாங்க. காலையில் 1 6 வாட்டி, சாயந்தரம் 1 6 வாட்டி சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவங்குங்க. மனசார சொல்லணும், ஸ்ரத்தையாக சொல்லணும். இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது, நியாயமான வழியில் பண வருமானம் இருந்து கொண்டே இருக்கும், குடும்பத்துக்கு பண கஷ்டம் வராது. என்ன சார் லைன், அதை முதல்ல சொல்லுங்கள் சார், எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு. சிம்பிளான மந்திரம்தான். விஸ்தார ஸ்தாவர ஸ்தானு பிரமாணம் பீஜமவ்யயம், விஸ்தார ஸ்தாவர ஸ்தானு பிரமாணம் பீஜமவ்யயம், விஸ்தார ஸ்தாவர ஸ்தானு பிரமாணம் பீஜமவ்யயம். இது சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த மந்திரத்தை கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை தமிழில் டைப் பண்ணித்தரேன், அதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். சரி சார், தொழில் விருத்தி ஏற்பட்டுடுச்சு, பண வரத்துக்கு என்ன சொல்லவே இல்லையான்னு. ஸ்வர்ண பிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக, ஸ்வர்ண பிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக, ஸ்வர்ண பிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக. இந்த 2 மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் காலையில் 6 வாட்டி சாயந்தரம் 6 வாட்டி சொல்லிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது. சரி சார், இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம், இதை விட சிம்பிளான வழி இருக்கா அப்படின்ட்டு சொன்னால், நம்ம தமிழ்லையே இருக்குது, திருப்புகளில் வர லைன் தான் இது. நான் சொல்லலை, காஞ்சி மகாமுனிவர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாக எனக்கு வந்து அருள்புரி குகனே அப்படின்ட்டு முருகப்பெருமானை வழிபடுறது. இதில் அவர் சொன்னது, காஞ்சி மகான் வந்து ஒரு சிலேடையாக விளையாட்டுக்கு சொன்னது, குருவாக எனக்கு வருமானத்தை கொடுறா அப்படின்ட்டு நீ கேட்குற மாதிரி இருக்குது, அதனால் இதை சொல்லிட்டு வா, உனக்கு வருமானம் வரும்னு காஞ்சி மடத்தில் அவர் ஒரு பெரியவருக்கு சொன்ன வார்த்தை இது. அதனால் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான, அதாவது பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அடுத்தவன் நல்லா இருக்கான் நான் கஷ்டப்படுறேனே, அடுத்தவன் சம்பாதிக்கிறான் நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது, நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது, செலவாக போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், முன்ஜென்மத்தில் பட்ட கடனை அடைப்பதற்குண்டான வழிகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த கடனும் அடையணும், அதே சமயம் உங்களுக்கு நற்சிந்தனையும் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிகள் தான் இப்போ நான் சொன்ன மந்திரங்கள் தான். விஸ்தார ஸ்தாவர ஸ்தானு பிரமாணம் பீஜமவியையும், ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே,
ஆகிய மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணக்கஷ்டம் உங்களை விட்டு அகலும். இதை சொல்லி அனுபவம் பூர்வமாக யாருக்கெல்லாவது நடந்திருக்கா சார் அப்படின்னா, பல பேர்த்துக்கு நடந்திருக்கு, அடியேனுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது. என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், என்னுடைய ஜோசியம்ங்கிறது வந்து நான் சர்வீஸாக பண்ணுறேன். இதை தவிர என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு காரணமே இந்த மந்திரங்களை நான் சொல்கிறதுனால தான். இதை நீங்களும் சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரங்களை நீங்களும் சொல்லி வாருங்கள். உங்களுக்கும் நிறைய பண வருமானம் ஏற்படும். நேர் வழியில் பணம் வரணும், தப்பான வழியில் நீங்கள் போகாமல் இருக்கணும், நல்ல மனதோடு இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.